வணக்கம், தேவசிகாமணி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, ஸோ பட்ஜெட்டோட எதிர்பார்ப்பினால மார்க்கெட் வந்து இப்போ ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லைன்னா ரெக்கவரி ஆகுமா, டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட்டர் கொடுத்துருக்குன்றத நம்ம செக் பண்ணலாம். சில ஸ்டாக்ஸ் கான்கோர், விகார்ட், ட்ரன் ஃபார்மா, இது எல்லாமே டெக்னிக்கல் லெவல்ஸ் கொடுத்துருக்கு. அது என்னன்றதை நம்ம செக் பண்ணலாம். 28/1/2020 ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம ஃப்ரீயாக டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 9962803710, இது எங்களோட காண்டாக்ட் நம்பர். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டோட டெக்னிக்கல் ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டை கோத்ரூ பண்ணுங்கள், jashmiinvest.com. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நிஃப்டி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து நல்லாவே பேங்க் நிஃப்டி 400 பாயிண்ட்ஸும், நிஃப்டி வந்து அரௌண்ட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு வந்து ஃபால் ஆயிருக்கு, 129 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய டெக்னிக்கல் லெவல் என்னன்றதை நம்ம பார்க்கும்போது, இன்றைக்கி மார்னிங் நல்லா தான் ஓப்பன் பண்ண கிராஃப் வந்து ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கேனல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கன்சாலிடேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா, அஸ் பர் வீக்லி சார்ட் படி பார்க்கும்போது ஸ்டில் நிஃப்டி வந்து செல்லிங் தான் இருக்குது. இது பேரிஷ் எங்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அஸ் பர் வீக்லி படி. இன்றைக்கி வந்து மண்டே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் வந்து உங்களுக்கு வந்து பேரிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருந்தாலும் ஃபர்தராக அந்த லெவல் வந்து ஆஸ் பர் வீக்லி சார்ட்டு படி 12,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அனதர் இன்னொரு 100 பாயிண்ட் வந்து டவுன் சைடில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அஸ் பர் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் கண்டிஷன் வந்து இந்த லோ பாயிண்ட்டை பிரேக் பண்ணணும், செல் பிலோ 107, 12,107 கீழே வரும்போது தான் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து செல்லிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் வந்து அப்போ தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஸ் பர் தேரிப்படி எப்படி இருக்குது நம்ம பார்க்கும்போது, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது நிஃப்டியோட சார்ட்டு, இது எலிகேட்டருக்கு கீழே தான் ட்ராவல் ஆகுது, அதனால் செல்லிங்கை நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1 & 2 நெகட்டிவில் வந்து 1 & 2 வந்திருக்கு, அதில் ஸ்மாலர் 1 & 2 வந்திருக்கான். இதில் தேர்ட் வேவ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த தேர்ட் வேவ் வந்து மேபி வந்து இது லோ பாயிண்டான 12,000 நியர்பையில் சப்போர்ட் அதாவது வந்து நிஃப்டியோட ஸ்பாட் லெவல் 12,087 பிரேக் அவுட் ஆகும்போது தான் தேர்டோட கன்ஃபர்மேஷன் வருது. ஸோ ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. அஸ்பர் தேரிப்படியும் சரி இல்லைனா கேண்டல் படியும் நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. இதில் நம்ம பை போகணும் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பை அபவ் 12,300 மேலே வந்து தான் வந்து ஒரு கிளியர் பையிங் வரும், இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து செல்லிங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ட்ரெண்ட் வந்து ஸ்மாலாக நெகட்டிவ் தான் இருக்குது அஸ்பர் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் பேங்க் நிஃப்டியும் அதே போல் தான் நமக்கு வந்து இப்போ செல்லிங் தான் இருக்குது. இது அலிகேட்டருக்கு கீழே தான் ட்ராவல் ஆகுது. இந்த 3 லைனை தான் நம்ம வந்து அலிகேட்டர் நம்ம சொல்கிறோம். 1 & 2 வந்துருக்கு. தேர்ட் வேவ் வந்து டவுன் சைடில் ரன் ஆகிட்ருக்கு. மேபி இந்த தேர்ட் வேவ் வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகலாம். அப்படி நம்ம செல் போகிறோம் அப்படின்னா இப்போதைக்கு இந்த ஷார்ட்டில் தான் இருக்குது. செல் போகிறோம் அப்படின்னா இது நம்மளுடைய ஸ்டாப் லாஸான 31,226 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு செல்லிங் போகலாம். ட்ரெண்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் தான். ஸோ போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. நம்ம ட்ரேட் போகிறோம் அப்படின்னா சீட்டாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து போகலாம், செல்லிங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். சில ஸ்டாக்ஸ் நமக்கு வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து கான்கோர். கான்கோர் வந்து பையிங்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து பாட்டமாகவும் இது இன்னொரு பாட்டமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்த எம்என்டம் அண்ட் தென் வந்து ஹீரோ மோட்டார் எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆன போதிலும் நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்து இண்டிகேட்டர் கொடுத்ததுனால நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ அதே போல் தான் இது வந்து கான்கோரிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த நெக்லைனான 570 அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து இப்போ இருக்குது. ஸோ பை அபவ் 570க்கு மேலே போகும்போது நம்ம பை எடுத்துக்கலாம். ட்ரெண்ட் வந்து இங்கேருந்து பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நம்ம போகிறோம் அப்படின்னா 547 அந்த லெவலில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு பை போகலாம். ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து விகார்ட். விகார்டை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலில் வந்து ஒரு கன்சால்டேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் புல்லிஷ் ஃப்ளாக், அது மாதிரி ரெண்டு புல்லிஷ் ஹராமி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு கேண்டில், அதாவது வந்து ஒரு ரெட்டு ஃபாலோட் பை ஒரு க்ரீன், இது வந்து புல்லிஷ் ஹராமின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதோட ஹை பாயிண்டான 230க்கு மேலே போகும்போது பை எடுத்துக்கலாம். பை அபவ் 230, இதோட சிட்டு ஸ்டாப் லாஸ் 225 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு 230க்கு மேலே போச்சுனாலே பை போகலாம். ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விகார்ட் தென் ட்ரன் ஃபார்மா. ட்ரன் ஃபார்மாவும் பையிங்க்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ளாக் பேட்டர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இது இந்த லெவலில் வந்து போல் ஆகும். இது வந்து கன்சால்டேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆனால் பை அபவ் 2060க்கு மேலே போகும்போது தான் நம்ம பை எடுத்துக்கணும். அப்படி பை போகிறோம் அப்படின்னா 2000 ஸ்டாப் லாஸாக வச்சு பையிங் போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டாக்ஸ் வந்து பெருசாக வந்து நமக்கு வந்து இண்டிகேட்டர் கொடுக்கல.
இந்த த்ரீ ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நமக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்கோர் பிகாஸ் ஆஃப் டபுள் பாட்டம் அண்ட் டொரன் ஃபார்மா பிகாஸ் ஆஃப் ஃப்ளாக் பண்ண வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தென் கடைசியாக வந்து விகார்ட் புல்லிஷ் ஹராமி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம வந்து பையிங்கோ செல்லிங்கோ எடுக்கணும். பிரேக் அவுட் ஆகாமல் நம்ம வந்து ட்ரெண்டு வந்து என்ட்ரி ஆகக்கூடாது. ஸ்டாப்லாஸ் இல்லாமல் ட்ரேடும் பண்ணக்கூடாது, வித்தவுட் ஸ்டாப்லாஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்களோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.